வணக்கம், நான் உங்கள் வல்வைக்குமார். இன்னைக்கு எங்கே நிற்கிறோம்னு கைலமணி மண்டபத்தில் ஈவினிங் ரிசப்ஷன், அந்த ரிசப்ஷனுக்காக டெக்கரேஷன் போட வந்திருக்கிறோம். அதை தான் காட்சிப்படுத்தியிருக்கோம். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். உங்கள் ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எதுவும் குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பாருங்கள், ரிசப்ஷனுக்கான செட்டப்பு. ரவுண்ட் டேபிள் போடுறோம். ரவுண்ட் டேபிளுக்கு டேபிளுக்கு மேலே துணி போட்டு அந்த இது போடுறதாக தான் பாருங்கள். எல்லாமே எல்லாம் போட்டு முடிச்சப்புறம் காட்டுறோம். இப்போ தான் வேலை ஆரம்பிச்சிருக்கோம். இது பபே சிஸ்டம், அதனால தான் ரவுண்ட் டேபிள் போட்டு ரிசப்ஷனுக்காக செட்டிங் செய்கிறோம். பாருங்கள், செட்டிங் செய்கிறதுக்கு எல்லாமே செட் பண்ணி வச்சாச்சு. பாருங்கள், பூ இங்கிட்டு பாருங்கள், எல்லா வேலையும் நடந்துகிட்ருக்கு. பேக்ரப்லாம் அடித்து நிப்பாட்டியிருக்கோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த சேனலை முதல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாருங்கள், இப்போ ரெண்டு பில்லர் வச்சு அதுக்கு மேலே ஒரு 8 அடி பாக்ஸ் வச்சுருக்கோம். அதுக்கு மேலே தான் அந்த பூ அடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், மேலே எல்லாமே பச்சை கலர் துணி போட்டிருக்கோம். லைட் க்ரீன் போட்டு சேருக்கு லைட் க்ரீன் இது கட்டியிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 6 உடுக்க பில்லர் வச்சுருக்கோம். 3 அடி, 4 அடி, 5 அடி. இப்போ இந்த பில்லருக்கு பார்த்திங்கன்னா அந்த பாருங்கள் தொங்குது, வெள்ளையும் பச்சையும் அப்படியே க்ரீன் மாதிரி வளைச்சி அதில் கட்ட போகிறோம். அதுக்கப்புறம் காட்டுறோம். பாருங்கள், பெயிண்டர் செந்தூரன் அவர்கள் இப்போ பெயிண்ட் அடிச்சிட்ருக்கார். பூவுக்கு வீட்டு கடிச்சு முடிச்சு பூ கடிக்க வந்திருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பச்சை கலர் பூ கிடையாது, அதனால் நாங்கள் பச்சை கலர் பெயிண்ட் அடித்து அது பச்சை பூ கலர் மாதிரி ஆக்குறோம். இதுதான் ரிசப்ஷன் கால். இப்போ ரெடி பண்ணியெல்லாம் முடிச்சிட்டோம். பாருங்கள், சேருக்கு எல்லாமே வெள்ளை துணி போட்டு அதுக்கு ரிபன் கட்டியிருக்கோம். டேபிளுக்கு வெள்ளை துணி போட்டு அதுக்கு மேலே பச்சை, அதுக்கு மேலே தார்ப்பை கவர் போட்டு அதுக்கு மேலே பூச்செண்டு வச்சுருக்கு. எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது கைலமணி மஹால், கே.கே. நகரில் இருக்குது. ஏசி ஹால் இந்த மண்டபத்துலாம் இப்போ இந்த ஏற்பாடு பண்ணி ரிசப்ஷனுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் ஆர்டர் டெக்கரேஷன் வேணுமெண்ணா எங்கள் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு திருமணத்துக்கு எங்கள் சேவை இனியே செய்து தரப்படும். பாருங்கள் எவ்வளோ டெக்கரேஷன், எல்லாமே பச்சை வெள்ளை, பச்சை வெள்ளையாக இருக்குது. பாருங்கள் எல்லாமே பொண்ணு மாப்பிள்ள பச்சை கலர் போட்டிருக்கிறதா, யூனிஃபார்ம் கலர் கொடுத்துருக்கோம். மாப்பிள்ள பாருங்கள் சபேஸ்வரன், ரிசப்ஷன் ஜெசிந்தா பொண்ணு பேர். இன்றைக்கி 25ஆம் தேதி, இன்றைக்கி ஈவினிங் ரிசப்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா கேக் கட் பண்ணுறதுக்காக இந்த டேபிள் வச்சுருக்கோம். இந்த காலில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 15 டேபிள் போட்டிருக்கோம். இந்த 15 டேபிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 75 பேர் உட்காரலாம். ஏன்னா இது சின்ன ஃபங்க்ஷனுடைய 75 பேருக்காக தான் நாங்கள் டேபிள் போட்டிருக்கோம். பபே சிஸ்டம் சாப்பாடு, அதனால் பிரச்சனை கிடையாது. அதனால தான் இந்த செட்டப் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இந்த வீடியோவில் எதுவும் குறைகள் இருந்தால் எங்களுக்கு
கமான் பண்ணுங்க. இதுதான் பாருங்க கைலமணி மண்டபம் நுழைவாயில். பாருங்க இது ஓப்பனிங்கில் பபே சிஸ்டத்துக்காக நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். தண்ணி பாட்டில் இருக்குது, அப்படியே டேபிளுக்கெல்லாம் துணி போட்டு விட்ருக்கோம். இதான் பாருங்கள் நம்ம டேபிளில் கூல்ட்ரிங்க்ஸு, தண்ணி பாட்டில், கப்பு எல்லாமே வச்சுருக்கோம். ஒவ்வொரு டேபிள்லையும் கூல்ட்ரிங்க்ஸ், தண்ணி பாட்டில், கப்பு எல்லாமே இருக்குது. இப்போ பாருங்கள் நம்ம டிஜே கூட செட் பண்ணியிருக்கோம். இங்கே இதெல்லாமே ஈவெண்ட்டு நம்ம தான் வல்வைக்குமார் தான் ஈவெண்ட் பண்ணுறோம். இதோட டான்ஸ் ப்ரோக்ராம் எல்லாமே உண்டு இன்னைக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவோட, ரெக்ரேஷன் வீடியோட சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவர் பல்பை குமார். நன்றி, வணக்கம்.